ரெண்டு வருஷத்துல இந்த திராவிடியன் ஸ்டாக் அடிச்ச கொள்ள தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரியுமா? 1,00,000 கோடி. அன்னைக்கு ஆ ராசாவுக்காகவோ தன்னுடைய சகோதரி கனிமொழிக்காகவோ கோபப்படாத ஸ்டாலின் இன்னைக்கு கோபப்படுறதுக்கு என்ன காரணம்? செந்தில் பாலாஜி வாய் திறந்தால் ஸ்டாலின் குடும்பத்துல என் சகோதரி துர்கா ஸ்டாலின் அந்த அம்மா தீர்க்க சுமங்களே நன்னா இருக்கணும். இந்த தீய சக்தி அந்த அறநிலைத்துறைக்கு அல்லோலியா பாபு உதயநிதி சொல்றாரு, நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு உற்சாகம் வந்துருது. ஆனா அவன் என்ன பண்ணா, அல்லோலியா அல்லோலியாங்கிறான். மானங்கட்டவன் இன்னைக்கு வந்து அந்த கோசாலைய ரெவன்யூ ஆபீசியல்ஸ் அளந்திருக்கான். எதுக்குன்னா அதை சிப்காட்டா மாத்துறதுக்கு. அந்த சூப்பரண்ட் முதல் என்ன பண்ணா, வேலையை தாண்டி பூச்சி ஓடுறான். வரத பார்த்த உடனே பாலபிஷேகம் நெய் அபிஷேகத்திற்காக பசுமாடு கொடுத்தா இந்த பாவிகள் அதை வெட்டுக்கு அனுப்புறானுங்க. இந்த அல்லோலியா பாபு அவன் ஆள் தூக்கி பாபு வேற ஆள் கடத்துறவன், அவன் மகபுருஷனையே கடத்திப்பான். இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் ஒரு மினிஸ்டரும் கொள்ள 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 3,000 கோடிக்கு சொத்து பரிமாற்றம் நடந்திருக்கு. எந்த ரெக்கார்டும் இல்லை. ஒரு கால் சட்டமன்ற தேர்தலும் பார்லிமெண்ட் தேர்தலும் ஒன்னா வந்தால் வர்ற மாநில சர்க்கார் நம்ம சர்க்காரா இருக்கணும். நான் தாமரை சின்னம் இல்ல மோடி கை நீற்ற சின்னம். இந்த 2 வருஷத்துல இந்த திராவிடியன் ஸ்டாக் அடிச்ச கொள்ள தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரியுமா? 1,00,000 கோடி. 1,00,000 கோடி டாஸ்மாக்ல மட்டும். இப்ப ஏன் பயப்படுறாங்க? இந்த மாதிரி நீங்க ஏதாவது நான் கேக்குறேன், பதில் சொல்றதுன்னா சொல்லட்டும். கனிமொழிய, கனிமொழி யாரு? ஸ்டாலினுக்கு தங்கச்சி. இவங்க ரெண்டு பேரையும் ஜெயில கொண்டே போட்டது யாரு? திகார்ல காங்கிரஸ்காரன் ப. சிதம்பரம். ஆனா இந்த ரெண்டு பேரையும் போட்டப்ப ஸ்டாலின் இவ்வளவு ப்ரொடெஸ்ட் பண்ணாரா? யோசிச்சு பார்ப்போம். கேப்பையில நெய் வடிக்குதுன்னா கேப்பா இருக்கு மதியங்க போச்சுமா? ஹெச் ராஜா சொல்றதுக்காக கேட்க வேண்டாம். அன்னைக்கு ஆ ராசாவுக்காகவோ தன்னுடைய சகோதரி கனிமொழிக்காகவோ கோபப்படாத ஸ்டாலின் இன்னைக்கு கோபப்படுறதுக்கு என்ன காரணம்? செந்தில் பாலாஜி வாய் திறந்தால் உண்மையா அந்த வீட்டுல கோயிலுக்கு போயிட்டு வர்ற என் சகோதரி அவங்களை தவிர துர்கா மீது எல்லா வயலும் ஜெயிலுக்கு போவான். சந்தேகமே வேண்டாம். செந்தில் பாலாஜி வாய் திறந்தால் ஸ்டாலின் குடும்பத்துல என் சகோதரி துர்கா ஸ்டாலின் அந்த அம்மா தீர்க்க சுமங்களே நன்னா இருக்கணும். இந்த தீய சக்தி யாரவன் அந்த அறநிலைத்துறைக்கு அல்லோலியா பாபு. ஏன்னா அவங்க சின்ன யசமா உதயநிதி சொல்றாரு, நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு உற்சாகம் வந்துருது. நமக்கு உற்சாகம் வந்தா என்ன பண்ணுவோம்? பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவோம். பாகிஸ்தான் வாழ்கன்னா சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு. ஆனா அவன் என்ன பண்ணா, அல்லோலியா அல்லோலியாங்கிறான். மானங்கட்டமா அந்த இடத்துல he ceased to be a Hindu. இன்னைக்கு வந்து அந்த கோசாலைய ரெவன்யூ ஆபீசியல்ஸ் அளந்திருக்கான். எதுக்குன்னா அதை சிப்காட்டா மாத்துறதுக்கு. நீங்க பாருங்க, கோவில் சொத்துக்கள் 7/6/2021 சுவோமோட்டோ கேஸ்ல 75 கட்டளைகள் ஏஎஸ்ஐக்கும் ஹெச்ஆர்என்சிக்கும். அதுல ஒரு கட்டளை தெளிவா இருக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ங்கிற பேரில், பொது நலன் என்கின்ற பெயரில் கோவில் நிலங்களை ஆன்மீகம் தவிர வேறு காரணங்களுக்கு கையகப்படுத்துவது அல்லது அதை கொடுப்பது என்பது சட்டவிரோதம். அப்ப நீ சிப்காட்டு கட்டுறீங்கன்னா சட்டவிரோதம்.
வெறும் 78 மாடு தான் இருக்கு. எவ்வளவு மாடு இருந்ததுன்னு கேட்டேன். அந்த சூப்பரண்ட் முதல் என்ன பண்ணா வேலியை தாண்டி கூச்சி ஓடுறான் நம்ம வரத பார்த்த உடனே. அப்புறம் நான் கூப்பிட்டு இங்க வாய்க்கா நான் ஒன்னும் கடிச்சுதுங்க மாட்டேன் உன்னை இங்க வா. வந்தான். வந்த உடனே இங்க எவ்வளவு மாடு இருந்தது சார்? எப்பவுமே 300 மாடு சேர்ந்தா நாங்க 200 மாடு வித்துருவோம். பயனாளிகளுக்கு கொடுக்கிறோம். பயனாளிகள் யார் முடிவு பண்றது? கலெக்டர். அவர் கொடுத்த பட்டியல் மூலமா கொடுத்திருக்கோம்னு. ஆனா எங்கிட்ட என்ன போட்டோ இருக்கு? பயனாளிக்கு கொடுக்கறான், அவன் கேட்டை தாண்டி வெளில போறான், அங்க வந்து கேரளாக்கு வெட்டுக்கு மாடு கொண்டு போறவன் நிற்கிறான், அவன்கிட்ட காசு வாங்கின்னு இந்த மாட்டை கொடுக்கறான், பெரிய லாரியில எல்லா பசுக்களும் ஏற்றப்பட்டு கேரளாக்கு போகுது. நாம கோவிலுக்கு முருகனுக்கு பாலபிஷேகம் நெய் அபிஷேகத்திற்காக பசுமாடு கொடுத்தா இந்த பாவிகள் அதை வெட்டுக்கு அனுப்புறானுங்க. இங்கு கோவிலுக்கு கொடுக்கப்படுகின்ற பசுக்கள் அவர்கள் விற்று விடுகிறார்கள் அப்படின்னு. உடனே என் மேல கேஸ் போட்டிருக்கு. அதுல என்ன போட்டிருக்காங்க? நாங்கள் பசுக்களை பராமரிப்பதற்கு, அதற்கு நோய் வராமல் இருப்பதற்கு யாரையும் வெளியாட்களை அனுமதிக்க கூடாதுன்னு வச்சிருந்தோம். அதை மீறி ஹெச்ராஜா, மாவட்ட தலைவர் கனகராஜ் மற்றும் 40 பேர், இவங்க யாரெல்லாம் பிடிக்காத எல்லாம் போட்டுக்கலாம், என்ன 40 பேர் இவங்க எல்லாம் வந்தாங்க அன்னைக்குன்னு நான் அதுவும் என் ட்விட்டர்ல போட்டிருக்கேன். இந்த அல்லோலியா பாபு, அவன் ஆள் தூக்கி பாபு, வேற ஆள் கடத்துறவன், அவன் மகபுருஷனையே கடத்திட்டான் சதீஷ்னு. அவனை கடத்தி கொண்டு போய் திருவள்ளூர்ல 60 நாட்கள் இல்லீகல் கஸ்டடி. அன்னைக்கு அங்க திருவள்ளூர்ல இருந்த எஸ்பிய அரெஸ்ட் பண்ண முடியுங்க. ஏன்னா 24 மணி நேரத்துக்கு மேல போலீஸ் ஒருத்தர் வச்சுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் ஒரு ஒரு மினிஸ்டரும் கொல்ல கொல்ல கொல்ல. நீங்க பாருங்க, சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல டாக்குமெண்ட் போட்டா அது 30 லட்சத்துக்கு மேல போனா இட் ஹாஸ் டு பி ரிப்போர்ட்டட். யாரும் பேங்க் தன் அக்கவுண்ட்ல கூட நீங்க 20 லட்சத்துக்கு மேல எல்லாம் போட முடியாது, எடுக்க முடியாது. செக்ல தான் டிரான்சாக்ட் பண்ணலாம், அக்கவுண்ட் டு அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நோ கேஷ் டெபாசிட். அப்போ இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, 2 சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து சென்னை பக் திருவள்ளூர்லேயும் 3000 கோடிக்கு சொத்து பரிமாற்றம் நடந்திருக்கு, எந்த ரெக்கார்டும் இல்லை. 3000 கோடி. நீங்க இந்த அரசாங்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் கூட, ஸ்டாலின் அரசாங்கத்தில் நேர்மையா தூய்மையா இருக்கிற டிபார்ட்மெண்ட் இல்லை. அதனால இந்த திருட்டு கும்பலை 24 தேர்தலில் தோக்கடிக்கணும். நமக்கு ஒரு கால், எனக்கு தெரியாது, ஒரு கால் சட்டமன்ற தேர்தலும் பார்லிமெண்ட் தேர்தலும் ஒன்னா வந்தால், இங்க மேடையிலே 2-3 எம்எல்ஏஸ் இருப்பாங்க, அப்படி வந்தா வர்ற மாநில சர்க்கார் நம்ம சர்க்காரா இருக்கணும், நல்ல வாய்ப்பு வரும். எனவே நான் தாமரை சின்னம் இல்ல மோடி கை நீற்ற சின்னம், நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.